எல்லோருக்கும் வணக்கம். வாசகசாலைக்கு எப்போதும் என்னுடைய அன்பு. நந்தினி மாரிமுத்து. நந்தினி மாரிமுத்துவை எனக்கு கடந்த ஒரு வருடமாகவே தெரியும். அவரை எனக்கு தெரியும் என்பது அவருக்கு தெரியாது. நான் அவருடைய உச்சரிப்புக்கு ரசிகன். அவ்வளவு அழகாக சொல்ல வந்ததை தெள்ள தெளிவாக எந்த பதட்டமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக பேசிடுவாங்க. ஸோ வந்து அவங்கள நான் என்னோடய புத்தகத்துக்கு அவங்க அறிமுக உரை வழங்க போகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு தோணுச்சு, இவங்க வந்து ஒரு புத்தகத்தை விளக்கி அவ்வளோ அழகாக சொல்லிடுவாங்களே, நம்மளுடைய புத்தகத்தில் விளக்குவதற்கு என்ன இருக்குது? ஏன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு கவிதையை எழுதும்போது இந்த கவிதையை உணர மட்டும்தான் முடியணும். நீ என்ன முயற்சித்தாலும் உன்னோட இந்த கவிதையை இன்னொரு நபர்கிட்ட போய் உன்னால் விளக்கிடவே முடியாது, விளக்கிடக்கூடாது. நீ உனக்கு வார்த்தைகளை கிடைக்கக்கூடாது. நீ எவ்வளவு முயற்சித்தாலும் சரி, உனக்கு வார்த்தைகளை கிடைக்கக்கூடாது. ஸோ நான் அந்த ஒரு எல்லைக்குள் இருந்து தான் என்னுடைய கவிதைகளை எழுதுவேன். அப்படி எழுதும் அப்படிதான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நந்தினி மாரிமுத்து எப்படி உணர்வாங்க, உணர்ந்துருவாங்க, சரி உணர்ந்ததை எப்படி சொல்லாக்கப் போகிறார்கள் என்பதை நான் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தேன். நான் நினைத்ததை விடவும் ரொம்பவே சிறப்பாக அதை சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. சொன்னேன் இல்லையா, என்னுடைய கவிதைகள் வந்து உணர்வுகளை மட்டும்தான் சொல்லும் அப்படின்னு. இப்போ என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் கவிஞர்கள், நெருங்கிய கவிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, கார்த்திக் இந்த கவிதையை இன்னும் நீங்கள் கொஞ்சம் செழுமைப்படுத்தலாம், இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை சுருக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி நீங்கள் வழங்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன நான் யோசித்து பார்ப்பேன், அப்படி முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஒரு கவிதையை எழுதி முடித்து விட்டு அந்த கவிதைக்கு இன்னும் அழகு ஊட்டலாம், இன்னும் கொஞ்சம் தேர்ந்த சொற்களை கொண்டு வந்து அதில் செலுத்தி அந்த கவிதையை வந்து இன்னும் ஒருபடி உயர்த்தி வைக்கலாம். ஆனால் நான் நினைத்த உணர்வு அந்த கவிதையில் கடத்தப்படுமா என்றால் கண்டிப்பாக கடத்தப்படாது. அந்த கவிதை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், வாசிப்பதற்கு சொல் நயத்தோடு இருக்கும், ஆனால் நான் சொல்ல வந்த உணர்வு கடத்தப்பட வேண்டும். ஸோ ஒரு கவிதை எனக்குள் தோன்றிய உடனே எனக்கு என்ன சொற்கள் என் மனதில் தோன்றுகிறதோ அதைத்தான் அந்த கவிதையில் வைப்பனே தவிர, அந்த கவிதைக்கு நான் அதை அழகூட்டணும், ரொம்ப வந்து அதை மெருகூட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்களை அழகாக்குறேன்னு சொல்லி மேக்கப் போட்டு கல்யாண மேடையில் அலங்கோலமாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என் கவிதையை வந்து நான் மாற்றிடக்கூடாது. ஸோ அது இருக்கக்கூடிய அழகு அதற்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். இன்னொன்று, இந்த கவிதைகள் எத்தனை காலத்துக்கு நீடித்திருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கவிதை அதற்கு தகுதி இருந்தால் இந்த காலத்தில் நிற்கும், அப்படி தகுதி இல்லை என்றால் அழிந்து போகும். இந்த கவிதைகள் நிற்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இதுவரைக்கும் வெளிவந்த 3 தொகுப்புகளின் பக்கங்களில் இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து அதற்கு மேல் இந்த கவிதை தொகுப்பு, இந்த கவிதை எந்த தொகுப்பில் இருந்தது அப்படிங்கிற விளக்கம் இருக்காது, இந்த கவிதையை யார் எழுதியது அப்படிங்கிற விளக்கமும் இருக்காது. ஜஸ்ட் அந்த கவிதை மட்டும் எல்லா இடங்கள்லையும் ஷேர் ஆகும். எனக்கே வாட்ஸ்அப்பில் அப்படி ஷேர் ஆகி ஃபார்வர்டாக வருது, எனக்கு என்னோட கவிதை வருது. யாரா எழுதுன்னு பார்த்தா அது நான் எழுதுனது தான். எனக்கு எப்போவுமே நான் எழுதுன கவிதை மறந்துடும். ஸோ வாட்ஸ் பார்த்துட்டு இப்போது ஒரு கவிதை வந்து அதற்கான வாசகர்களை அதுவாகவே தேடி சென்றுவிடும். அதை நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அந்த கவிதை யாருக்கு தேவையோ அவர்களிடம் போய் அது சேரும். இப்போ இன்னும் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, வாசகசாலை வந்து உங்களுக்காக புத்தகம் போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து அதிகப்படியான விளம்பரங்கள் பண்ணுவதில்லை, உங்களுடைய நூலை வந்து ப்ரொமோட் நீங்கள் நிறைய பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. நான் ப்ரொமோட் பண்ணுவதின் வழியாக இந்த கவிதை யார் கைகளுக்கு சென்று சேரக்கூடாதோ அவர்களிடம் போய் சென்று சேர்ந்து விடக்கூடாது. அமைதியாக இருந்தால் அந்த கவிதை யாரெல்லாம் போய் அடையணுமோ அவங்களையெல்லாம் சென்று அடைஞ்சிடும். அதுதான் என்னோட கருத்து. நான் வந்திருந்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி.